ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் கண்டினியூஸாக வந்து ஒரே வெயிட்டில் தான் இருக்கிறோம். எவ்வளோ சாப்பிட்றாலும் அதே வெயிட்டு தான் மெயின்டைன் இருக்குது. நேற்றுக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா 63.80. இன்றைக்கி வெயிட்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம எண்டில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து வீடு பெருக்கிற வேலை எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இன்னும் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸ் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி பசங்க பாருங்கள் டிவி பார்த்துட்ருக்காங்க. நான் எப்போவுமே அவனுங்க கொஞ்சம் புத்தி தெரிஞ்சதுலேருந்து இப்படி தான் வந்து அவனுங்களை டிவி பார்க்க வச்சுட்டு நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 o'clock வந்து அவனுக்கிட்ட போயிடுவேன். அதுக்குள்ளே எல்லா வேலையும் கடக்கடன்னு முடிச்சிடுவேன். மத்தியானம் லன்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து ரைஸ் தான், ஆஃப்டர்நூன் வந்து வெள்ளை சாதமும், அதுக்கப்புறம் கொள்ளு போட்டு ரசம் வச்சுருந்தேன். கோல்டு எதுவும் ஆகாது, நல்லா கிளைமேட் சில்லாக இருக்கிறதுனால கொள்ளு ரசம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து காராமணி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தேன். காலையில் பார்த்தீங்கன்னா உப்புமா செஞ்சுருந்தேன் எல்லாருக்குமே, அது கொஞ்சம் மீதி இருக்குது. இது பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன், அது வந்து நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். பீன்ஸ் பொரியல் தான் வந்து மத்தியானம் போல் சமையல். காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நிறைய நெய் போட்டு அப்படி செஞ்சுருந்தேன், அது வந்து அவங்களுக்கு தனியாக வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன், நெய்யெல்லாம் கம்மியாக, நெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி கம்மியாக எடுத்து. மார்னிங் வந்து ஊற வச்ச கிரேப்ஸ் நாங்கள் ஃபேமிலியாக சாப்பிடுவோம். நான் வந்து மார்னிங் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான், இவ்வளோ தான் வந்து உப்புமா எடுத்துக்கினேன். உப்புமா எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அளவு ரொம்ப கம்மியாக வந்து எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்லாங்க. கேலரி தான் வந்து நம்மளுக்கு முக்கியமே. இது உப்புமா வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக பசி எடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து மதியானம் குழம்புல போட்டிருந்த காயெல்லாம் வந்து சுண்டல் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். குட்டி பையன் வந்து இப்போ படிக்க வச்சுட்டு இருந்தேன், பாருங்கள் சோட்டு பூஜை என்னென்ன சேட்டை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சொல்லுமா, நீ சொல்லு. அம்மா சொல்லு. ஏ ஃபார் பி ஃபார் பி ஃபார் நீ சொல்லு சொல்லு. ஏ ஃபார் பி ஃபார் பி ஃபார் சரி நீ சொல்லுப்பா. ஏ ஃபார் சரி. ஆர் ஃபார் என்ன? ஆர் ஃபார் ஆர் ஃபார் என்ன? சரி டி ஃபார் பவு. பவுல சொல்லக்கூடாது. டி ஃபார் என்ன? டாக். டாக். இ ஃபார் எலஃபன்ட். எஃப் ஃபார் எலஃபன்ட். எலஃபன்ட் எங்கே இருக்கு? இதோ எலஃபன்ட். எஃப் ஃபார் எஃப் ஃபார் ஆப்பிள். ஆப்பிள் ஒன்றுலேயே உட்காந்துரு. ஜட்டு வரையும் தெரியல உனக்கு, சொல்லு. சரி டி ஃபார் எல்லாம் சொல்லுமா. சரி அம்மாக்கு ஒரே ஒரு வாட்டி சொல்றியா ப்ளீஸ்? அம்மாக்கு ஆசையா இருக்குமா நீ சொல்றது கேட்க. சொல்றியா? ஏ ஃபார் பி ஃபார். ரெண்டு பேருக்குமே வந்து என் வீட்டில் எல்லாமே தெரியும், ஆனால் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவக்கலம் பண்ணானுங்க. ஆஃப்டர்நூன் போல் வந்து நான் கொஞ்சமாக ஒயிட் ரைஸு, கொஞ்சம் பொரியல் இதெல்லாம் தான் எடுத்துக்கிட்டேன். ரசம் சாதம் போட்டு அதே சாப்பாட்டிலே கொஞ்சம் டிவைட் பண்ணி ரசமும் சேர்த்து சாப்பிட்டுட்டேன். என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றது தான் முக்கியம். போட்டுனா பாரு குட்டி பசங்க வீடியோ பார்த்துட்டு நான் எண்டில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். சரி ஏ ஃபார் பி ஃபார் C for? Yes. D for? Yeah. E for? Yes. F for? Yes. G for? Yes. H for? Yes. H for? H for? Yeah. I for? IT. J for? Mama. J for? B. J for nama? Juice. Juice. ரெண்டு பேருமே வந்து வீடியோ எடுக்கிறதுனால அவங்களால சொல்ல முடியலையா என்ன தெரியல. வீடியோ எடுக்கிறது அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட சேட்டாக பண்ணானுங்க, யாருமே கிளியரா சொல்ல. சரி நம்மளும் இதை அவனுங்க சொல்றத வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணா ஒரு மெமரிஸா இருக்கும். நான் எடுத்தேன், ஆனால் அவங்க சொல்லவே இல்லை. பட் அவனுங்க ரெண்டு பேருக்குமே எல்லாமே தெரியும்.
நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெருசாக முக்கியம் கிடையாது. எவ்வளோ சாப்பிட்றோம் நம்ம விமன்ஸ் வந்து 2000 கேலரி வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். அதில் நம்ம டயட் இருக்கிறோன்னா அப்படியே பாதியாக 1000 கேலரி கிட்ட வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ்க்கு வந்து நம்ம எப்படி வாக்கிங் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக சொல்லக்கூடாது. 60% ஃபுட்டு, 40% தான் எக்ஸசைஸ் அப்படின்றது என்னுடைய இது. நம்ம ஃபுட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணனாலே சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். வாக்கிங் ஃபிஸ்டாக பண்ணணும் அவசியம். அப்படி நம்ம பண்ணுறோன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து ஐயப்பன் சாமி கோவிலுக்கு வந்து மாலை போட போகிறாரு. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்லாம், ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஸோ சிக்கன் 65, சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம். மறுநாள் வெயிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுநாள் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே 63.80 தாங்க இருந்தேன். நானே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கோம் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆகலை. பிகாஸ் ஏன்னா நம்ம சாப்பிட்ட அளவு வந்து கம்மி தான். ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து ரொம்ப இதுன்றதுனால கண்டிப்பாக வெயிட் வந்து போடும். நம்ம கம்மி கம்மியாக சாப்பிட்டதுனால நம்மளுக்கு பெருசாக வெயிட் போடலை. இதுதான் விஷயம். என்ன சாப்பிட்றோன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றது தான் முக்கியம். அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து கொஞ்சம் வாக்கிங்லாம் போனேன், வீட்டு வேலையெல்லாம் நிறைய செஞ்சது, துணி துவைக்கிறது, சாமான் துளக்கிறது, சமையல் பண்ணுறது, எல்லா வேலையும் பார்த்துக்கிறது, குழந்தைங்களையும் நானே தான் பார்த்துட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து நம்ம கேலரி வந்து பேர்ன் பண்ணுறதுனால ஃபுட்டு வந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து பெருசாக. எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை, ஆனால் மெயின்டைன் அதே வெயிட்டில் வந்து இருக்கிறேன் நான். இதுதான் விஷயமே. லாஸ் ஆகணுன்னா நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்றது அப்படியே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிட்டு கார்பு கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்டாதான் நான் எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் தான் இது கண்டிப்பாக. ஒரு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஜிம் டயட் போட போகிறேன். ஜிம் டயட்டுக்கு அப்புறமா கண்டிப்பாக என்னோடய எக்ஸசைஸ் எத்தனை கண்டிப்பாக வருது பாருங்கள். எக்ஸசைஸும் ஃபுட்டில் வந்து நான் சூப்பராக வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.